என்னை பதற்கும் நான் செவி பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. கை கூறுவோம் ஒரு நாளும் கலங்காதே, நீ போகும் போகும் பாதையிலே கர்த்தர் உன்னோடு கூடவே வருவார். நீ செய்யும் தொழிலே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதினால் அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போடுவார். ஏழு மடங்கு நெருப்பு முட்டப்பட்ட அக்கினி சூளையாய் இருந்தாலும் உன் தலைமயிர் ஒன்றும் கருகி போவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதினால் சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும், சிங்க செவி உனக்கு சமாதானத்தின் அறையாக மாறும். நீ எங்கு போனாலும் கர்த்தர் உன் கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உலகத்தில் சுகம் இருக்கிற காலத்தில், சௌக்கியம் இருக்கிற காலத்தில் எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. பணம் இருக்கிற காலத்தில், செல்வம் இருக்கிற காலத்தில் ஊர் உலகமே நம்ம கூட இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஐயா, இளையகுமாரனை பத்தி பைபிள் சொல்லுதில்ல, பணம் இருந்தது, பொருள் இருந்தது, நண்பர்கள் கூட இருந்தார்கள், எல்லாம் போச்சு, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அமிலேக்கியனான ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனுஷன் யுத்தம் செய்ய பலன் உள்ளவனாக புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வந்து அமிலேக்கியர்களோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு தாவீதுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். யுத்தத்திற்கு போகும் பொழுது வழியிலே பலவீனப்பட்டு போகிறார். பைபிள் இருக்குது, பலவீனப்பட்டு போனார். 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க வீட்டுல போய் படிங்க, 30:12-13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது புறப்பட்டவன் விடாய்த்தான், பலன் இழந்தான். பைபிள் சொல்கிறது அவன் தளபதி அவனை விட்டு விட்டு போய்விட்டான். இவன் வழியிலே கிடக்கிறான். தாவீது அவனை பார்க்கிறான். ஐயா, நீ யாரையா, ஏன் இப்படி இருக்க? தாவீதோட சொல்றான், ஐயா, நான் பலனோட சுகத்தோடு யுத்தத்துக்கு வரும் பொழுது என்னை எல்லாரும் யுத்தத்திலே நின்று ஜெயிப்பவன் என்று நிறுத்தி இருந்தார்கள். வியாதி கண்டு கீழே விழுந்து விட்டேன், பலவீனம் வந்து விட்டது ஐயா, அடிபட்டு விழுந்துட்டேயா, இப்பொழுது என்னை பார்க்க எவருமே இல்லை, நான் ஒரு அமிலேக்கியன் என்று சொன்னார். பைபிள் சொல்கிறது தாவீதோ அவனை தன்னவனாய் எடுத்து தண்ணீர் கொடுத்து அப்பம் கொடுத்து ஆயா நான் ஏன் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார். தாவீது என்ற இடத்துல கர்த்தரை பாருங்க, நொந்து போய் ரணமான இடத்துல நம்ம பாருங்க, பலனிழந்து போற இடத்துல நம்ம நினைச்சுக்கங்க. உலகத்துல பணம் இருந்தது, சுகம் இருந்தது, அழகு இருந்தது, செல்வம் இருந்தது, படிப்பு இருந்தது, ஐயா உயர்ந்த வீடு இருந்தது, அந்தஸ்து பங்களா நல்லது இருந்துச்சு, ஐயா எல்லாம் இருந்த காலத்துல எல்லாரும் நம்ம சுத்தி பத்தி இருந்தாங்க. பலெல்லாம் போச்சு, பலெல்லாம் குன்றி போச்சு, ஐயா அழகும் போச்சு, மரியாதை போச்சு, பிராண சிநேகிதரும் விட்டு போய் விட்டார்கள். மனைவி கூட சொல்றா, செத்ரியா வாழாதையான்றாங்க. உன்னை பாதுகாத்து உன்னை என்னோடு இரு என்று சொல்லுகிற ஒருவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். உன்னை விட மாட்டார், சேர்த்துப்பார், தோள்ல வச்சுப்பார், சத்திரத்து கொண்டு போவார், உனக்கு என்ன செலவழிச்சாலும் செலவழிப்பார், அவர் வரும் வரைக்கும் உன்னை காத்துக் கொள்வார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, அவரோடு இருக்கிற உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் உண்டு. உலகத்துல யார்தான் உன்னை விட்டாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். யார் கை விட்டாலும் உன்னை கைவிட மாட்டார். பெற்ற தாய் உன்னை மறக்கலாம், தந்தை உன்னை மறக்கலாம், ஆனால் உன்னை என்றும் மறவாத ஒருவர் அவர்தான். உடைய தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். சொன்ன வாக்கு தந்தம் சொல்லி வாழ்வோம்.